பாளையங்கோட்டையில் மாபெரும் முழுமையான இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. ஏவி சூர்யா அறக்கட்டளை மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் நிதி உதவியுடன் திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் முழுமையான இலவச கண் பரிசோதனை முகாம் பாளையங்கோட்டை மேரி ஆடன் நடுநிலை பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இம்முகாமில் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, வெள்ளெழுத்து உள்ளவர்களுக்கு கண் கண்ணாடிகள் ₹450 முகாமிலேயே வழங்கப்பட்டது. இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஏவி சூர்யா அறக்கட்டளை நிறுவனர் திருமதி தங்கம் ஆறுமுகம் சிறப்பாக செய்திருந்தார். முகாமை திரு யோகா ஆறுமுகம் ஒருங்கிணைத்து கொடுத்தார். ஏவி சூர்யா அறக்கட்டளை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை மூலமாக இந்த முகாமை நாங்கள் நடத்தி வரோம். இதில் பார்த்தீங்கன்னா பலப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதுவும் ரொம்ப தாழ்த்தப்பட்ட, ரொம்ப வறுமை கோட்டுக்கு உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. தினக்கூடி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் சுற்றி இருக்க கிராமம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோயில், மூலிக்குளம், ராஜா குடியிருப்பு, மேலூர், ரத்தம், பொட்டல்புதூர், இப்படி பல கிராமம் சுற்றி இருக்க கிராமப்புறம் அன்றாட வேலை பார்க்குற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஒரு நாள் கூட லீவு போட்டு, அதாவது ஒரு நாள் கூட அவங்க வேலைக்கு போகாமல் அவங்க மருத்துவமனை அணுக முடியாமல் அந்த கண் நிறைய ப்ராப்ளத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராமமும் போய் பார்த்து அந்த மக்களை சந்தித்து, நாங்கள் ஏன் நீங்கள் போக மாட்டீங்க, செங்க சூழல் இழப்பாக்காங்க, நிறைய பேருக்கு கூலி தொழில் இழப்பாங்கலாம் சந்திக்கும் போது கேட்கும்போது ஒரு நாள் கூட லீவு போடாமல் எங்களால் இருக்க முடியல, அதனால் வந்து லீவு போட்டோன்னா எங்களுக்கு வருமானம் போயிடும், அந்த ஒரு நாள் வருமானம் போச்சுன்னா எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப உணவு பற்றாக்குறை நிறைய வந்துடும், அதனால் நாங்கள் லீவு போட முடியாது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி முகாம் நடத்துனீங்கன்னா நாங்கள் நேரில் வந்து இப்படி சந்திக்கலாம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பண்ணினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பலனாக இருக்குன்னு சொல்லி அந்த மக்கள்லாம் சந்தித்து சொன்னாங்க. அது மாதிரி நாங்கள் நேராக அரவிந்த் மருத்துவமனையில் அணுகி நாங்கள் ஏவி சூர்யா அறக்கட்டளை மூலமாக அவங்களையும் இந்த முகாமை கொண்டு வந்து இன்றைக்கி பாளையங்கோட்டை மேரிகார்டன் பள்ளியில் வச்சு இந்த முகாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து எல்லா மக்களும் வந்து இந்த கண் பரிசோதனை பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லோரும் இந்த மக்கள் பயன்பெறணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கிராம மக்கள் வந்து இந்த கண் பிரச்சனையோட இருக்கக்கூடாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய மாதிரி கண் இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா வேலையும் பார்க்க முடியும். அதனால் அந்த கண்ணை நீங்கள் வந்து வேலை பண்ணி அதை என்ன பரிசோதனையோ அந்த பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்கான என்ன தெளிவோ அந்த வேலையை பார்த்துடணும். பண்ணால் தான் நீங்கள் வந்து வேலைகள் பார்க்குறதுக்கும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு போகிறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த ஏவி சூர்யா அறக்கட்டளை மூலமாக மக்களுக்கு நாங்கள் இந்த பணியை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். என்னோடய பேர் யோகா ஆறுமுகம். நான் இந்த ஏவி சூர்யா அறக்கட்டளைன்னு நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருக்கேன். இவங்க வந்து தங்கம் ஆறுமுகம், ஃபவுண்டர் ஏவி சூர்யா அறக்கட்டளை. இந்த கண்ணிற்கு மிகவும் சிறப்பானது ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஆடலரசனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு முதலாவதாக கண்தானத்தை வழங்கியவர் மகாவிஷ்ணு என்று கூறுகின்றார்கள். அது எவ்வாறு என்றால், 108 தாமரை பூக்களை பறித்து அவர் பூஜை செய்கின்ற பொழுது ஒரு தாமரை பூ குறைகின்றது. அந்த ஒரு தாமரை பூக்காக தன்னுடைய கண்ணையே எடுத்து சிவபெருமானுக்கு அவர் வழங்கியதால் அவர் தாமரை கண்ணன் என்று அழைக்கப்படுகின்றார். கலியுகத்திலே திண்ணப்பர் என்று சொல்லக்கூடிய கண்ணப்பர், குடுமிநாதர் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு தன்னுடைய கண்ணை, ஒரு கண்ணை பார்ப்பதற்கு தெரிவதற்காக ஒரு காலை தூக்கி மறு கண்ணிலே வைத்து அந்த கண்ணை எடுத்து அப்பினார். அதனாலே அவர் கண்ணப்பர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆக கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம், கண் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அதனால் அந்த அற்புதமான ஒரு செயல்பாடுகளை நமது ஏவி அறக்கட்டளையும் நமது அரவிந்து கண் மருத்துவ முகாமும் சேர்ந்து இதை நடத்துகின்றார்கள்.
இந்த முகாமிலே கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெற உங்கள் சார்பாகவும் பார்வையாளர் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் நவநீதன். இசையாசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர் இதில் வழக்கறிஞராக பணியாற்றுவேன். என் பெயர் ஜேடிபி திருமலை சங்கர். ஏவி சூர்யா அறக்கட்டளை சார்பாக அரவிந்த் கண் மருத்துவமனையில் இணைந்து இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது முற்றிலும் ஏழை எளியோர்களுக்காக நடத்தப்படுகிறது. இந்த கண் பரிசோதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏவி சூர்யா அறக்கட்டளை அப்பாலயம்.